நந்தவனபுரோன்ற கிராமத்துல பூனம் அவங்களோட 4 வயசு பெண் குழந்தையோட இருந்தாங்க. பூனம் 5 மாசம் கர்ப்பமாவும் இருந்தாங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி பூனமோட கடவர் பாலு ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாரு. பூனம் தினமும் அதையே நினைச்சு அழுதுகிட்டு இருந்தாங்க. பூனமோட பொண்ணு பூஜாக்கு நடக்க வராது, அதனால எல்லா வேலைகளையும் பூனம் தான் செய்வாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டு செலவுகளை சமாளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு பூனம் அதே ஊர்ல பெரிய பணக்காரரான ராமையா வீட்டுக்கு வேலை கேட்டுக்கிட்டு போறாங்க. ஐயா, உங்க வீட்லேயோ இல்ல உங்க கடையிலயோ ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க ஐயா, நான் ரொம்ப நல்லா வேலை பார்ப்பேன், எனக்கு பணம் ரொம்ப அவசியம் இருக்கு ஐயா, என் கணவர் 2 மாசத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. பூனம் அப்படி கேட்டோன்னு ராமையா சொல்றாரு, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, நான் வேணா இந்த ஊர்ல இருக்க கோவில்ல உனக்கு வேலை வாங்கி தரேன், அங்க நீ வேலை செய்யி, பூஜாரிக்கு ரொம்ப உதவியாயிரு, 2 வேலை சாப்பாடு கிடைக்கும், சம்பளமும் கிடைக்கும், நீ நல்லா இருக்கலாமா அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப நன்றிங்க ஐயா, இந்த உதவிய நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். அடுத்த நாளைக்கே பூனம் கோவில்ல வேலை செய்ய போனாங்க. கோவில் முழுக்க எல்லா சாமானையும் எடுத்து நீட்டா வச்சிருந்தாங்க. கோவில் முழுக்க சுத்தி சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க. பூஜாரிக்கு எல்லா வேலையிலையும் உதவியா இருந்தாங்க. பூஜாரிக்கும் பூனமோட வேலை ரொம்ப திருப்தியா இருந்தது. அதே கோவிலுக்கு தினமும் ராமையாவோட சொந்தக்கார பையனும் வருவான். அவன் ரொம்ப கெட்டவன், எப்ப பாரு சாப்பிட்டுக்கிட்டு நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருப்பான். ராமையா அவனுக்கு தினமும் காசு கொடுத்து கோவிலுக்கு தேவையானதை வாங்கிட்டு வர சொல்வாரு. ஆனா அவன் பாதி காசை ஆட்டைய போட்டு கொஞ்சோண்டு காசை மட்டும் எடுத்துக்கிட்டு சாமானை வாங்கிட்டு போவான். பாலுவுக்கு பூனம் கோவிலுக்கு வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சதுலேருந்து அவனால் காசு அடிக்கவும் முடியல, நேரத்தை வீணடிக்கவும் முடியல. ஏன்னா எல்லா விஷயத்தையும் பூனம் சொல்லிடுவாங்க அப்படின்ற பயமும் இருந்தது. எப்படியாவது பூனமை துரத்தணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தான். இன்னொரு பக்கம் பூனம் தினமும் கோவிலில் இருந்த சிவன் பார்வதிக்கு பூஜை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நந்தி பகவானுக்கும் செய்வாங்க. சாமியும் ரொம்ப மெய்சிலிருந்து போயிடுவார். நந்தி பகவானும் அப்படிதான். ஒரு நாளைக்கு பூனம் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு நந்தி தேவர்கிட்ட, ஓ நந்தி தேவரே, நீங்கள் சிவன் சுவாமியோட பரம பக்தர்னு எனக்கு தெரியும், என் மனசுலேயும் சாமியோட பக்தி அதிகமாகற மாதிரி ஏதாவது செய்யுங்க சாமி. ஒரு நாளைக்கு பூனம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கோவிலுக்கு போகிறதுக்கு ரொம்பவும் லேட் ஆயிடுச்சு. அந்த சமயம் பாலு அவர் மனசில் இருக்க பழியை தீர்த்துக்கணும்னு நினச்சாரு. பூனம், இதுதான் வேலைக்கு வர நேரமா? இப்ப எப்ப பூஜை பண்றது, எப்ப ஆர்த்தி காட்டுறது, கொஞ்சமாவது உனக்கு தெரியாது? ஐயா, என் குழந்தைக்கு இன்னைக்கு உடம்பு முடியல, என் பொண்ணுக்கு ரொம்ப ஜுரமா இருந்தது, அதனாலதான் ஐயா லேட்டா வந்தேன், இனிமேல் லேட்டா வரமாட்டேன். பூனம் அதுக்கப்புறம் கோவில சுத்தம் பண்ண தொடங்கினாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ராமையா கோவிலுக்கு வந்தாரு. ராமையா பூஜாரி கிட்ட 400 ரூபாய் கொடுத்து, இந்தாங்க பூஜாரி ஐயா, இன்னைக்கு கோவிலுக்கு நிறைய பக்தர்கள் வருவாங்க, அவங்களுக்கு பிரசாதம் செய்ய இந்த காசை வச்சு பொருட்களை வாங்கிக்கோங்கன்னு சொன்னாரு. பூஜாரியும் சரின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர் பாலுவை கூப்பிட்டு ராமையா கொடுத்த 400 ரூபாவை கொடுத்து எல்லா சாமானையும் வாங்கிட்டு வர சொன்னாரு. ஆனா பாலு அந்த 400 ரூபாயில 200 ரூபாவை அவர்கிட்டே வச்சுக்கிட்டு மீதி இருக்க 200 ரூபாவை அவரு போய் சாமான் வாங்காம பூனமா வாங்கிட்டு வர சொல்லணும்னு நினைச்சாரு. பூனம், இந்த 200 ரூபாய், இதுல பிரசாதத்துக்கு தேவையானத போய் வாங்கிட்டு வா. ஆனா ராமையா உங்ககிட்ட 400 ரூபாய் கொடுத்தாரே, நான் பார்த்தேன். உடனே பாலு பூனமை பார்த்து கத்தி, நான் சொல்றத நீ செய்யு, என்ன கேள்வி கேட்காத, என் விஷயத்துல தலையிடாதன்னு சொல்லி திட்டாரு. பூனமும் மார்க்கெட்டுக்கு போய் பழம் எல்லாம் வாங்கிட்டு கோவிலுக்கு வந்தாங்க. கோவில்ல பூஜை ஆரம்பிச்சுது. எல்லாரும் ரொம்ப நல்ல மனசோட ராமையா எல்லாரும் சேர்ந்து பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பூனமும் பூஜை பண்ணாங்க. ஹர ஹர சிவ சிவ ஓம், ஓம் ஓம் ஹர ஹர சிவ சிவ ஓம், ஹர ஹர சிவ 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 ஹர ஹர, ஹர ஹர சிவ சிவ ஓம், ஓம் ஓம் ஹர ஹர சிவ சிவ ஓம். கைலாயத்துல சிவன் சுவாமி, பார்வதி தேவி, நந்தி தேவர் பூனமோட பக்தியை பார்த்து ரொம்பவும் திருப்தியாக இருந்தாங்க. சிவன் சுவாமி நந்திதேவர் கிட்ட,
ஊனமோட பக்தி ரொம்ப உண்மையான பக்தி, ரொம்ப அன்போடு நம்ம வழிபடுறா. அவளுக்கு நீ எந்த விஷயத்துலேயும் துணையாக இருக்கணும், உதவியாக இருக்கணும்னு நந்தி தேவர்கிட்ட சொல்கிறாரு. நந்தி தேவரும் சிவன் சுவாமி கிட்ட சீனி பிரபுன்னு சொல்கிறாரு. பூஜை எல்லாம் முடிஞ்சு பிரசாதம் கொடுக்குற நேரம் வந்தது. ஊனம் இருக்கிற எல்லா பழத்தையும் கட் பண்ணி சின்ன சின்னதாக நறுக்குனாங்க. அந்த பழங்களை எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுத்தாங்க. பழம் கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் பிரசாதம் கிடைச்சிது. பிரசாதம் கிடைக்காத மற்றவங்க எல்லாரும், என்னங்க கொஞ்சம் பேருக்கு மட்டும் பிரசாதம் கொடுத்தீங்க, எங்களுக்கு மட்டும் கொடுக்கலையேன்னு சண்டை போட்டாங்க. அதை கேட்டோன்னே ராமையா குருக்கள் கிட்ட, ஐயா நான் உங்ககிட்ட 400 ரூபாய் கொடுத்தேனே, அதுக்கு நிறைய பழம் வந்திருக்கணும்லன்னு கேட்டாரு. குருக்களும், ஆமாம் நீங்கள் கொடுத்தீங்க, நான் அந்த காசை பாலு கிட்ட கொடுத்து வாங்கிட்டு வர சொன்னேன்னு சொன்னாரு. பாலு, நான் அந்த காசை பூனம் கிட்ட கொடுத்து பஜாரில் போய் பழங்களை வாங்கிட்டு வர சொன்னேன்னுட்டு சொன்னார். அவ தான் பழங்களை போய் வாங்கிட்டு வந்தான்னு சொன்னார். ஐயா அது வந்து உடனே பாலு கோவப்பட்டு பூனமை திட்டி, நீ தான் எல்லாத்துக்கும் காரணம்னுட்டு பூனமை கீழே தள்ளி விட்டுட்டாரு. கீழே விழுந்ததில் பூனம்க்கு தலையில் அடிபட்டுடுச்சு, ரத்தமும் வந்தது. சாமி எனக்கு எதுக்கு இந்த சோதனை, உங்களுக்கு தான் தெரியுமே நான் எந்த காசையும் வாங்கலன்னுட்டு. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த நந்தி தேவர் பூலோகத்துக்கு வந்து மனித ரூபத்தை எடுத்து கோவிலுக்கு வந்தார். அவர் எல்லார்கிட்டையும், இந்த அப்பாவி பொண்ணை எதுக்கு திட்டுறீங்கன்னுட்டு கேட்டுட்டு இருந்தாரு. அவள் எந்த தப்பும் பண்ணலன்னு சொன்னாரு. அதை கேட்டோன்னு பாலு கோவப்பட்டு, ஆமா நடுவில் வந்து பேசுறீங்களே, நீங்க யாரு? இவ ரொம்ப திருடி இருக்கா, இவ தான் எல்லா தப்பையும் பண்ணா, உங்களுக்கு இவளை பத்தி தெரியாதுன்னு சொன்னாரு. அதுக்கு நந்தி தேவர், இல்லை இல்லை இந்த பொண்ணு எந்த தப்பும் பண்ணல, நான் தான் இவளுக்கு பழம் கொடுத்த பழக்காரரு. இந்த பொண்ணு என்கிட்ட 400 ரூபாய் தான் கொடுத்தா, ஆனால் அவளுக்கு நான் 200 ரூபாய்க்கு தான் பழம் கொடுத்தேன்னு சொன்னார். அதுக்கு பாலு ஏன் அப்படின்னுட்டு கேட்கவும் அப்போ நந்தி தேவர் சொல்கிறாரு, நான் தான் பேராசையில் கம்மியான பழங்களை கொடுத்தேன், அவளை ஏமாற்றிட்டேன், ஆனால் கடவுள் பேர் சொல்லி ஏமாற்றக்கூடாதுன்றதை நான் உணர்ந்துட்டேன்னுட்டு சொன்னார். நந்தி தேவர் அவர் கொண்டு வந்த எல்லா பழங்களையும் பாலு கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து போயிட்டாரு. பாலு அந்த பழங்களை பூனம் கிட்ட கொடுத்தாரு. பூனம் எல்லா பழங்களையும் வெட்டி வந்திருந்த பக்தர்கள் எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுத்தாங்க. பாலுவுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. எப்படி இதெல்லாம் சாத்தியம், எப்படி இவ தப்பிச்சா, சரி என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அடுத்த தடவை பூனம் தப்பிக்கவே கூடாது, அப்படி ஒரு பிளானை போடணும்னு பாலு யோசிச்சாரு. பூனம் எல்லா பக்தர்களுக்கும் பிரசாதம் கொடுத்ததும் பக்தர்கள் அங்கேருந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. பூனமும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டில் பூஜாக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. கைலாயத்தில் சிவன் சுவாமியும் பார்வதி தேவியும் நந்தி தேவரும் பூனமோட பூஜையை பற்றி ரொம்பவும் பேசி சந்தோஷப்பட்டாங்க. அடுத்த நாள் காலையில் பூனம் கோவிலுக்கு போனதும் கோவிலில் இருந்த சிவன் சுவாமி பார்வதி தேவியோட விக்கிரகம் காணாமல் போயிடுச்சு. அட சாமியோட விக்கிரகத்தை காணுமே, யாராவது திருடி இருப்பாங்களா என்ன? இல்லை இல்லை இங்கே தான் எங்கேயாவது இருக்கும். பூனம் உடனே பக்கத்தில் இருந்த பூஜாரியோட வீட்டுக்கு போனாங்க. ஐயா ஐயா கோவிலில் இருந்த சாமியோட விக்கிரகத்தை காணும் ஐயா. உடனே குருகுலும் பூனமும் கிடுகிடுன்னு கோவிலுக்கு போனாங்க. மாலுவும் கோவிலுக்கு வந்தான், மற்ற ஜனங்களும் வந்திருந்தாங்க. விஷயத்தை கேள்விப்பட்டு ராமையாவும் கோவிலுக்கு வந்தார். அவர் எல்லார்கிட்டையும் எப்படி சாமியோட விக்கிரகம் காணாமல் போச்சுன்னு கேட்டார். அப்போ பாலு அவர்கிட்ட, எனக்கு தெரியும், இந்த பூனம் தான் சாமியோட விக்கிரகத்தை திருடியிருப்பா, அவளுக்கு அது மேலே ஆசை ஜாஸ்தி, இவளை தவிர வேறு யாரும் பண்ணியிருக்க முடியாதுன்னு சொன்னார். நான் தப்பு பண்ணல, என்னை நம்புங்க, என்னை நம்புங்க. பாலு உடனே பூனமா அடிக்க கை ஓங்கினாரு. ராமையா பாலுவை தடுத்து இவளை போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துடலான்னு சொன்னார். ராமையா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாரு. போலீஸும் ஜீப்பில் வந்தாங்க, பூனமா அரெஸ்ட் பண்ண வந்தாங்க. அப்போ நந்தி தேவர் மறுபடியும் மனித ரூபத்தில் அங்கே வந்து, நிப்பாட்டுங்க, ஒரு அப்பாவியான பொண்ணை எதுக்கு இப்படி பழி சுமத்தி அவளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு கேட்டார். இதையெல்லாம் கேட்டோன்னே பாலுவுக்கு கோபம் வந்தது. அவர் உடனே நந்தி தேவர்கிட்ட, நீங்கள் யார் இதையெல்லாம் சொல்கிறதுக்கு, நீங்கள் 3வது மனுஷன் தானே, இதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்கன்னு சொல்லவும் நந்தி தேவர், இந்த பொண்ணு எந்த தப்பும் பண்ணல, தப்பு பண்ணவங்க யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், பாலு நீ தானே தப்பு பண்ண, நீ செஞ்ச தப்பை ஒழுங்காக ஒத்துக்கோன்னுட்டு சொல்லிட்டு இருந்தாரு. உடனே பாலு திக்குனா, நான் எந்த தப்பும் பண்ணல, வேணும்னே நீங்கள் தான் ஏன் மேலே பழிய போடுறீங்க, நான் ஜமீன்தார் ராமையாவோட சொந்தக்கார, எனக்கு பணத்துக்கு அவசியமே இல்லை, நான் தப்பு பண்ணலன்னு சொன்னார்.
உடனே நந்தி தேவர், போலீஸ் நான் சொல்றதை நீங்க கேளுங்க, இவன் உண்மையை ஒத்துக்க மாட்டான், உடனே பாலுவோட வீட்டுக்கு போய் மரத்து கீழே தோண்டுங்க, அதுல கண்டிப்பா சிவன் சுவாமி பார்வதி தேவியோட விக்கிரகம் இருக்கும்னு சொன்னாரு. நந்தி தேவர் சொன்னது கேட்டுட்டு எல்லாரும் பாலுவோட வீட்டு முன்னாடி போய் அங்க இருக்க பள்ளத்தை தோண்டாங்க. அங்க சாமியோட விக்கிரகம் இருந்தது. போலீஸ் ராமையா கிட்ட உண்மையான குற்றவாளி பாலு தான்னு சொன்னாரு. ராமையாக்கு கோபம் வந்தது. பாலுவ நல்லா திட்டினாரு. பாலு, நான் செய்யவே இல்லை, எல்லா தப்பையும் அவன் செஞ்சுட்டு என் மேல பழிய போடுறான், நல்லா யோசிங்க ராமையான்னு சொன்னான். ராமையாவும் யோசிச்சு, ஒருவேளை அந்த பையன் தப்பு பண்ணிட்டு பாலு மேல பழிய போடுறான்னு நினைக்கிறேன், ஏன்பா இப்படி பண்றேன்னு கேட்கவும் நந்தி தேவர் அவரோட உண்மையான சுயரூபத்துக்கு மாறினாரு. அவர் எல்லாக்கிட்டேயும், நான் தான் நந்தி தேவர், சிவன் சுவாமியோட வா பூனம் என்னோட பரம பக்தை, பாலு தான் தப்பு பண்ணா, பூனம் மேல எந்த தப்பும் இல்லை, நானே இதுக்கு சாட்சின்னு நந்தி தேவர் எல்லார்கிட்டயும் சொன்னாரு. நந்தி தேவரை பார்த்ததும் எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருந்தது. எல்லாரும் அவருக்கு நமஸ்காரம் பண்ணாங்க. நந்தி தேவர் பூனம் கிட்ட, பூனம், உன்னோட பக்தியை பார்த்து நான் மெய்சிலிருந்து போயிட்டேன், உன்னோடது ரொம்ப உண்மையான பக்தி, உன் பக்திக்கு நானே உனக்கு உதவி செய்ய வந்தேன், உனக்கு என்ன வரனாலும் கேளு, இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராதபடி நான் வரம் கொடுக்குறேன், உன் வாழ்க்கை இனிமேல் சந்தோஷமாக இருக்கும், செல்வ செழிப்பாக இருக்கும், உன் பொண்ணோட ஆரோக்கியமும் சரியாயிடும்னு பூனமா ஆசீர்வாதம் பண்ணிட்டு நந்தி தேவர் மாயமாக மறைஞ்சு போயிடுறாரு. போலீஸ் பாலுவை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க. வீட்டுக்கு பூனம் போனதும் பூனமோட பொண்ணு பூஜாக்கும் ஆரோக்கியம் சரியாயிடுச்சு. பூனம் வீடு முழுக்க தங்கம் காசுன்னு நிரம்பி வழிஞ்சுது. அவ சந்தோஷமா இருந்தா. கொஞ்சம் மாதங்கள் கழிச்சு பூனம்க்கு ரெண்டாவது குழந்தை பிறக்குது. பூனம் அவளோட குழந்தைக்கு நந்தின்னு பேர் வச்சா. முன்ன விட இன்னும் அதிக பக்தியோட பூனம் சாமியை வழிபாடு செஞ்சா. ஊர்ல இருக்க எல்லாரும் பூனம்க்கு மரியாதை கொடுத்தாங்க. இன்னும் நல்லா சாமி கும்பிட்டு கோவில்லே சேவை செஞ்சுட்டு இருந்தா பூனம். ஓம் தத் புருஷாய வித்மஹே சக்கர துண்டாய தீமஹி தன்னோ நந்தி பிரசோதயாத். நன்றி, வணக்கம்.